ஹாய், வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது இஞ்சி தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது இஞ்சி, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி சின்னதாக, புளி வந்து நல்லா பெருசாக லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, மிளகாய் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் எடுத்துக்கலாம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கிறதுக்கு. இந்த புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மிளகாவையும் உளுத்தம் பருப்பையும் தனித்தனியாக வறுத்து மிக்சியில் கொட்டிக்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போதும், நிறைய போடாதீங்க, பிசுபிசுன்னு ஆகிடும் துவையல். மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அந்த இதுலேயே கொட்டிக்கலாம், மிக்சிலேயே கொட்டிக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இஞ்சியோட காரம் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக வெறும் இஞ்சி மட்டும் அரைச்சிங்கன்னா விழுங்குறப்ப தொண்டையில் வந்து அந்த காரம் உங்களுக்கு தெரியும். இதையும் போட்டு செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பசி நல்லா எடுக்கும். இந்த துவையல் சாப்பிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி கொட்டுறதுக்கு முன்னாடி இதை மிளகாவை ஒரு வாட்டி லைட்டாக அடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். இதை எடுத்து மிக்சியில் கொட்டிக்கலாம். அது வெங்காயம் தக்காளி எடுத்த உடனே அதுலேயே ஒரு ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த இஞ்சியும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அப்புறம் சுக்கு வாசனை வந்துடும். சும்மா ஒரு 5 நிமிஷம் வதக்கி மிக்சியில் கொட்டி ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றாவே அடிச்சுக்கலாம். இதுலேயே ஊற வச்ச புளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். இந்த இஞ்சி தொகையலுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய பிடிக்கும், 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அந்த துவையல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கலரி விட்டுக்கிட்டே இருங்க, ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த துவையல் ஒரு 10 நிமிஷத்துக்கு கம்மியாக இருந்தாலே போதும், வேறு மாதிரி வாசனை வரும், அதுக்கப்புறம் சுக்கு வாசனை வந்துடும். 7 to 8 minutes இருந்தால் போதும், எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும், அந்த டைமில் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் நல்லா தனியாக மிதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விடாதீங்க, 7 to 8 minutes போதும். இந்த இஞ்சி தொகையல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃபீவர் கோல்டு இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் தொண்டைக்கெலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டுறாங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த சாதம் பிசைஞ்சு வச்சிங்கன்னா பசி நல்லா எடுக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.